அடுத்தது பார்த்திங்கன்னா பத்தாவது கேள்வி. பத்தாவது கேள்வி என்னென்னா, ஒரு மீள் வினையில் முன்னோக்கி வினையின் என்தால்பி மற்றும் கிளர்வுரு ஆற்றல் முறையே மைனஸ் எக்ஸ் கிலோ ஜூல் மோல் இன்வெர்ஸ் ஒய் கிலோ ஜூல் மோல் இன்வெர்ஸ்னா, பின்னோக்கிய வினைக்கு என்னன்னு கேட்குறாங்க. முன்னோக்கிய வினைனா என்னது, எக்ஸ் அதாவது ஒய் மைனஸ் எக்ஸ். அப்போ குறியை மாற்றினீங்கன்னா நமக்கு என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் வரும். அப்போ இதுக்கு ஜூலில் இருக்குது இன்ட்டு 10 பவர் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது கிலோ ஜூலில் இருக்குது. அப்போ ஜூலுக்கு மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இன்ட்டு 10^3 பெருக்கணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஓகேங்களா? முன்னோக்கு வினைக்கு மைனஸ்னால் பின்னோக்கு வினைக்கு ப்ளஸ். அப்போ எக்ஸ் மை அதாவது மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்னா, அப்போ பின்னோக்கு வினைக்கு குறி மாற்றுங்க, ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு 10^3. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு 10^3 ஜூல் மோல் இன்வெர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஆப்ஷன் வந்து டி சரியான ஆன்சர், ஓகேங்களா? அடுத்தது 11வது கேள்வினு. ஸோ வெப்பநிலை 200 முட்டு 400 கெல்வினுக்கு உயர்த்தப்படும் போது வினைவேகம் 2 மடங்கு அதிகரிக்குது. அப்போ கிளர் உரு ஆற்றலின் மதிப்பு என்னென்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இது வந்து அறிணி சமன்பாடு வரைய வருவித்தல் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த சமன்பாடு எடுத்துக்கணும். இங்கே T1 200, T2 400, K=K1 தெரியாது, K=K2 கேட்டு வந்து இரட்டிப்பாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால கிளர் உரு அதாவது வினைவேக மாதிரி 2 பங்காகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் K1 K2 மதிப்பு கொடுக்கல. அப்போ இங்கே 200 400 ஆகும்போது K2 வந்து 2K1 அதாவது முதல் வகை வினைவேக மாதிரி போல் 2 பங்காகுதுன்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ நமக்கு அதை பிரதி எடுங்க. அப்போ லாக் K2 by K1 = 2.303/E0/R(T2 - T1)/T1 இதெல்லாம் பிரதிட்டோம்னா நமக்கு என்ன, 2K/K கேன்சல் ஆகிடும். லாக் 2 மதிப்பு நமக்கு என்ன வேணும், இஏ மதிப்பு வேணும். இஏ வச்சுட்டு இதெல்லாம் இதை கழிச்சினா 200 வரும். அப்போ இங்கே 200 கேன்சல் ஆகிரும். இந்த 400 இந்த பங்கு வந்து பெருக்கல் ஆயிரும். அப்போ ஜீரோ லாக் 2க்கு வந்து 0.3010. அப்போ அது 8.314 இன்ட்டு 400. இந்த 200 அவங்க அப்படியே கொண்டு வந்து இங்கே கேன்சல் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா வச்சுங்க, 400/2.30 மட்டும் பெருக்கல் இருக்குது, அது வகுத்தலில் வந்துடும். அப்போ இதெல்லாம் பெருக்கி சுருக்கணும்னா அதை மேலே இருக்கிற 4 வேல்யூகள் ஆக எடுத்து கூட்டிங்க, கீழே இருக்கிற 2 வேல்யூகள் ஆக எடுத்து கூட்டிங்க, ரெண்டையும் கழிங்க, வர ஆன்சருக்கு இதிலேருந்து இந்த 4க்கு எடுத்ததுலேருந்து இந்த 2க்கு எடுத்த வேல்யூ கழிங்க. கழிச்சிங்கன்னா வர ஆன்சருக்கு ஆண்டிலாக எடுத்திங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ எவ்வளோன்னா 434.65 ஜூல் மோல் இன்வெர்ஸ் வருது. இதுதான் இந்த ஆன்சர் எங்கே இருக்குது, ஆப்ஷன் சியில் இருக்குது, ஓகேவா? அடுத்தது 12வது கேள்வி. சைக்ளோப்ரோபேனோட வளைய அதாவது மாற்றியமாக்கல் வினை கொடுத்துருக்காங்க. இந்த வினையும் ஒரு முதல் வகை வினை அப்படின்னு நம்ம நடத்தும்போது பார்த்துருக்கோம். அப்போ இந்த குறிப்பிட்ட வெப்பநிலையில் வினைவேக மாதிரி எவ்வளோனா 2.303×10^-2 hr inverse வளையப்புறப்பையனோட அப்போ துவக்கச்சரிவு 0.25 molarity. ஏன்னா அப்போ 1806 நிமிஷத்துக்கு வளையப்புறப்பையனோட செறிவு எவ்வளவு நிமிடத்துக்கு பின் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ லாக் 2 மதிப்பு தெரியும். இப்போ எங்கள் முதல் வகை வினைக்கான சமன்பாடு எப்பயும் போல் எடுத்துங்க. அந்த வினைவேக மாதிரிக்கான சமன்பாடு ஏற்கனவே பார்த்து தான் இந்த சமன்பாடு. இதில் பிரதிடுங்க. பிரதிட்டிங்க அப்படின்னா அதாவது கேஸ் ஈக்வல்டு நம்ம என்னது முதல் வகை வினைக்கான வினைவேக மாதிரி சமன்பாட்டில் பிரதிடுங்க. கே வந்து கொடுத்துட்டாங்க, 2.303×10^-2 hr. அப்போ 2.303 நம் 1806 நிமிஷத்துக்கு பிறகுன்னு கேட்டுக்காங்க. தொடக்க செறிவு 0.25. அப்போ வினை புரிந்த செறிவு கொடுக்கல. இப்போ நமக்கு ஏ வேணும் லாக். இப்போ முதல்ல இதெல்லாம் பிரதிட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, முதல்ல இந்த மதிப்பு இந்த பங்கு கொண்டு வந்துடலாம். அப்போ 1806 மேலே போயிடும், 2.303 கீழே வந்துடும், இது இதுவும் கேன்சல் ஆகிரும். இப்போ 1806×10^-2 அவரை வந்து மினிட்ஸ் கூட மாற்றிக்கலாம். சரி, இது அப்புறம் பண்ணலாம். முதல்ல மினிட்ஸுக்கு மாற்றினீங்க அப்படின்னா என்னது, 10^-2 hr into minute hr minutes வருமா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லாக் 2.25 பையேவா. அப்போ இதை நம்ம சுருக்கணும் அப்படின்னா 0.301 வருது. இது ரெண்டுக்கு லாக் எடுத்து கழிச்சுன்னு வர ஆன்சர் எடுத்துங்க. அப்போ லாக் 0.25 பை ஏ வந்து 0.3010. அப்போ நமக்கு என்னது, இது வந்து எதோட மதிப்பு கொடுக்கும், லாக் 2வோட மதிப்பு கொடுக்கும். அப்போ லாக் 2 = லாக் 0.25 பை ஏ. இதை எப்படி பிரிக்கலாம், லாக் ஏ மைனஸ் லாக் பின்னு பிரிக்கலாம். அப்போ லாக் ஏ இந்த பங்கு கொண்டு வந்துடுங்க, லாக் 2 அந்த பங்கு கொண்டு வந்துடுங்க, லாக் 2
லாக் மைனஸில் இருக்குது, இந்த பக்கம் வந்து ப்ளஸ் ஆயிரும், இங்கே இந்த பக்கம் அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆயிரும். அப்போ நமக்கு என்னது, இது பெருக்கல் இருக்குது வகுத்தலில் போயிடும். அப்போ லாக் லாக் கேன்சல் ஆயிரும். அப்போ 0.25/2 இது நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ஏயின் செறிவு 0.125. ஸோ அந்த ஆன்சர் எங்கே இருக்குது, ஏ ஆப்ஷனில் இருக்குது, 0.125. அப்போ ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு இது 12க்கு வந்து 0.125 தானே, அப்போ ஏ ஆப்ஷன், ஸோ ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஆன்சர். ஓகேங்களா, 0.125. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னது, இது உங்கள் புக்கில் வந்து ஆன்சர் பி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆன்சர் பி சரியான ஆன்சர் போட்டுங்க, அதை வந்து அழைச்சிட்டு ஆன் மாற்றிங்க. ஆன்சர் பியில் வந்து 0.215 இருக்குது, அது தப்பு. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அடுத்தது 12 வந்து அப்போ பி ஆன்சர் கிடையாது, ஏ ஆன்சர். உங்கள் புக்கில் தமிழ் மீடியம் தப்பாக இருக்குது, புக் ஆன்சர் பின்னாடி அதை மாற்றிங்க. அடுத்த 13வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு முதல் வகை வினைக்கு வினைவேக மாறிலி எவ்வளோ கொடுத்தோம், 0.6909 மினிட் இன்வெஸ்ட்னா, அப்போ இது வந்து 75% வினை நிறைவேற தேவையான காலம் கேட்டுக்கிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம முதல் வகை வினைக்கான சமன்பாடு எடுத்துக்கலாம். ஸோ என்னது, முதல் வகை வினைக்கான வினைவேக மாறிலிக்கான சமன்பாடு K=2.303/T log A0/Aவா, ஏங்கிறது தொடக்க செறிவு. அப்போ 75% முடியுதுன்னா 100ல் 75 போனால் 25% வினை புரிஞ்சுது. அப்போ 6.909 எடுத்துக்கலாம் தொடக்க செறிவுக்கான வினைவேக மாறிலி மதிப்பு. அப்போ 2.303, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டினில் உங்களுக்கு வந்து தப்பாக கொடுத்துருக்குறாங்க, அதையும் பார்த்துங்க. ஓகேங்களா, அப்போ கொஸ்டினில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க பார்த்திங்க அப்படின்னா, அதாவது 0.909 மினிட் இன்வெஸ்ட் அப்படின்னு கொடுக்கறதுக்கு 0.6609 கொடுத்துருக்காங்க. அடுத்தது இப்போ டைம் நமக்கு தெரியாது, லாக் 100/25 T=, அப்போ நேரத்தை அந்த பக்கம் கொண்டு போங்க, 6.909 இந்த பக்கம் கொண்டு வந்தாங்க. லாக் இது கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா லாக் 4 வரும். லாக் 4 வந்து லாக் 2/2 எழுதலாம். லாக் 2/2 2 முன்னாடி வந்துடும். ஸோ லாக் 2 வேல்யூ, அப்போ லாக் 2/2 வந்துடுமா, அப்போ 2/3 log 2. அப்போ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது, 2/3 log 2, ஆன்சர் பி சரியான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்தது 14 என்ன சார் அப்படின்னு கேட்டால், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ங்கிற முதல் வகை வினையில் கே என்பது வினைவேகம் மாறிலி, மேலும் எக்ஸோட துவக்கச்செறிவு 0.1 molarity அப்படின்னா அரைவாழ்வு காலம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ அரைவாழ்வு காலம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இப்போ இதுக்கு வந்து இயற்கை விதி முதல் வகை வினைக்கான இயற்கை மடக்கை சமன்பாடு எடுத்துங்க. ஸோ அது என்னது, K=1/T ln A0/A. A0 வந்து 0.1, A வந்து 0.05. ஏன்னா 0.1 வந்து வினை புரிஞ்சு செறிவு நம்ம கழித்தோம் அப்படின்னா துவக்க செறிவு 0.1 கொடுத்துருக்காங்க இல்லையா, அரைவாழ்வு காலம் கண்டுபிடிக்கணும். அப்போ 0.1 நம்ம என்னது, சரி பாதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஷினில் கொடுத்துருக்குற மதிப்புகளை பிரதிட்டுங்க. வினைவேக மாறிலி மேலும் எக்ஸ் துவக்கச்செறிவு 0.1 molarity அரைவாழ்வு காலமா, அப்போ 0.1/0.05 அதில் பகு அரைவாழ்வு காலங்கிறப்ப நமக்கு டி ஆஃப் வேணும். அப்போ கே தானே நம்ம என்ன அரைவாழ்வு காலம் தானே, டி ஆஃப் அந்த பங்கு கொண்டு போங்க, கே இந்த பங்கு கொண்டு போங்க, லான் டூ. அப்போ என்னது, டி ஆஃப் ஈக்குவல்டு லான் 2, லான் அப்படின்னா 2.303, log 2 0.303. அப்போ இதெல்லாம் நம்ம பெருக்கி சுருக்கணும் அப்படின்னா ஆன்சர் வந்து சி, அதாவது லான் 2/Kவே ஆன்சர் இருக்குது, இல்லைன்னா 0.69/K வரும். இங்கே வந்து நமக்கு சி ஆன்சர் கரெக்டு. ஓகேங்களா, அடுத்து